இன்று தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய கூட்டமாகவும் மாவட்ட கழகத்தினுடைய கூட்டமாகவும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் கூட்டமாகவும் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கோவை மாநாடு நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த மாநாடு இன்னும் ஓரிரு தினங்களில் அந்த மாநாடு எந்த தேதியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்படும். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் எதிர்நோக்கியிருக்கின்ற நாம் அடிப்படை பணியாக வாக்குச்சாவடி குழு அமைக்க வேண்டும் என்ற முடிவெடுக்கப்பட்டு இன்னும் 15 தினங்களுக்குள் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை பூத்துகளிலும் பூத்து கமிட்டி அமைக்க வேண்டும் என்ற முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணியை துரிதப்படுத்துவதற்கு 26/12/2023 தொடங்கி தினந்தோறும் காலையில் ஒரு மாவட்டமும் மாலையில் ஒரு மாவட்டமும் வருவாய் மாவட்டமாக தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் அந்தந்த வருவாய் மாவட்டத்திற்கு சென்று ஆய்வு செய்ய இருக்கிறோம் என்ற நல்ல தகவலையும் உங்களுக்கு தெரிவித்துள்ளோம். முதல் முதலாக கோயம்புத்தூரில் வருவாய் மாவட்டம் ஆய்வு செய்யப்படும் காலையில். தொண்டர்களுடைய உரிமை பறிக்கப்பட்ட உரிமையை மீட்க வேண்டிய பொறுப்பு தொண்டர்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அவருடைய தொண்டர்களை காக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அந்ததுக்காக அந்த குழு அமைக்கப்பட்டது. அதாவது இந்த மீட்பு குழுவினுடைய கடமையை அண்ணாதிமுக வந்து அண்ணாவின் அண்ணனுடைய தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் அந்த சட்ட விதிகளின்படி காப்பாற்றுறதுக்கு அமைக்கப்பட்டிருக்கு இந்த குழு. ஆமா, நாங்க தான் வழக்கு இருக்க உச்ச நீதிமன்றம் ஜனவரி 19 அதனால அந்த தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வரும். அது வரைக்கும் இந்த மீட்பு குழு போராடும். ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த கட்சிக்கு இருந்தது, அது தொடரணும் அப்படிங்கிறது தான். வேற இருக்கு சொல்லுங்க. அரசினுடைய செயல்பாடுகள் மிகவும் மெத்தனமாகத்தான் இருக்கு, அதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். போதுமானதாக இருக்காது. மீனவருடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இன்னும் அந்த கடலில் கலக்கப்பட்ட அந்த ரசாயன கழிவு ஆயிலை எடுக்கின்ற பணி இன்னும் முடிவடையவில்லை. ஆகவே அவர்களுக்கு போதிய நிவாரணம் வழங்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25,000 ரூபாய் வழங்க வேண்டும். எங்களுடைய நிலைப்பாடு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற குழுவாக நாங்கள் அத்தேர்தலில் களப்பணியாற்றி தேர்தலில் நிற்கின்றோம். ஜெயக்குமார்
மிகப்பெரிய அறிவாளி. அந்த அறிவாளிக்கு பதில் சொல்றதுக்கு நான் தயாராக இல்லை. அவர் தொகுதியிலே தோத்துட்டாரு. 45,000 ஓட்டு வித்தியாசம். 45,000 ஓட்டு வித்தியாசம். ஜெயக்குமாரை பொருட்படுத்துவதே இல்லை. நாங்கள் மட்டுமல்ல தமிழகம் மட்டும் யாருமே எத்தனை தீர்ப்புகள் எங்களுக்கு சாதகமில்லாத சூழ்நிலை வந்தாலும் ஒரு ஒரு தொண்டர் கூட சோர்வடையவில்லை. அவனுக்கு அதன் மூலமாக மிகவும் வேகமான ஒரு முன்னேற்பாடு தான் இருக்கிறது. மாத்தியில் பொதுவாகவே ஒரு இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டால் புயல் வெள்ளம் மழை சுனாமி இவர் இந்த சூழ்நிலை ஏற்பட்டால் களத்தில் இறங்கி பணி செய்ய வேண்டிய கடமை அரசுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இருக்கும். அதை யார் சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் விமர்சனங்களை அவர் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். நாங்கள் போடுற சண்டை பத்தாவது இன்னும் சண்டை போடுறது பரவாயில்லை. உடநாடு வழக்குக்கு நேரடியாக விசாரணைக்கு அழைத்திருக்கிறது. பொதுவாக தமிழக மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்வதில் பத்திரிகைகள் ஊடகங்கள் தான் மிகப்பெரிய பங்காகும். உங்களுடைய நிலைப்பாடு உங்களுடைய யூகங்கள் நடைபெற்ற இயற்கை சீற்றத்தில் அரசியலுடைய செயல்பாடு என்ன எதிர்கட்சிகளுடைய செயல்பாடு என்பதை நீங்கள் தான் அறிவிக்கக்கூடாது. மக்களிடத்தில் எடுத்து சரி தேங்க்ஸ் அதானே.